ஸோ கைஸ் பீஸ்ட் 3 படத்தோட ஷூட்டிங் ஒரு வழியாக ஜூலை மந்த்தில் ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பட் ஜூலை ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொன்னாங்க, டைமும் நெருங்கிடுச்சு. பட் அதுக்குண்டான எந்த ஒரு அப்டேட்டும் இன்னும் வெளியாகல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இல்லை செகண்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத. இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு அப்டேட் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. பீஸ்ட் 3 படத்தோட தேர்ட் லுக் போஸ்டர் ஜூலை அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் மந்த்தில் ரிலீஸ் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் செகண்ட் லுக் போஸ்டர் நெல்சன் அவர்கள் ரிலீஸ் பண்ணதே நம்மளுக்கு பெரிய விஷயம் தான். ஏன்னா இன்னும் 90% ஷூட்டிங் வந்து பேலன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு திரைப்படத்துக்கு இப்போவே இந்த ரெண்டு லுக்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பெரிய விஷயம் தான். அதுவும் நம்ம தளபதியோட பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கும் போது செலிப்ரேஷனுக்கு இந்த மாதிரி போஸ்டர் எல்லாம் ரிலீஸ் பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல சன் பிக்சர்ஸ் நெல்சன் அவர்களும் பார்த்தோம்னா இந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இல்லைனா இது வரைக்கும் வாய்ப்பு கிடையாது. தளபதி ஃபேன்ஸ் நம்ம எல்லாருமே எந்த டைம்ல எந்த அப்டேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சிருந்து தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இனிமேலும் பார்த்தோம்னா தொடர்ந்து அப்டேட் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். இன்கேஸ் படத்தோட ஷூட்டிங் வேலைகள் வந்து ஒரு 50% ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா வேணா அப்டேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் படத்தோட செகண்ட் ஷெட்யூலே ஸ்டார்ட் பண்ணல. எல்லா அப்டேட்டும் இப்பவே அவங்க கொடுத்துட்டாங்கன்னா படத்துக்குன ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி ஹைப்பை கிரியேட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணும்போது போஸ்டர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது வந்து படத்துக்கு வேற லெவல் ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். தேர்ட் லுக் போஸ்டர் அப்படிங்கிறது படத்து மேலே இருக்கிற ஹைப்பை இன்னும் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு போஸ்டர் தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு போஸ்டர் அட்லீஸ்ட் ஒரு 50% ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போவே படத்தில் நம்ம தளபதி எந்த கெட்டப்பில் இருக்கிறாரு, படத்தோட டைட்டில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இனிமேலும் பார்த்தோம்னா ஒரு 50% ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தேர்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த டைமில் ஹைப் வேற லெவலில் கிரியேட் ஆகும். மேபி படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா படத்தோட வில்லன் ரோல் பற்றின அப்டேட் வரக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. அது வேணால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை பற்றி இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. பட் அதுக்குள்ள தேர்ட் லுக் போஸ்டர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். சன் பிக்சர்ஸ் ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறாங்கன்னா அந்த திரைப்படத்துக்குள்ளே ப்ரொமோஷன் வேலைகளை வந்து கண்டிப்பாக வேற லெவலில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இப்போ கூட தளபதி ஃபேன்ஸோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு தளபதியோட பர்த்டேஸ்க்கு ஸ்பெஷல் ட்ரீட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 50% ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ எஸ் தளபதி ஃபேனா பீஸ்ட் 3 படத்தோட தேர்ட் லுக் போஸ்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா இல்லை வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதா அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிருங்க. இன்னும் தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்காக.